Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து கால்குலேட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரூப் டேட்டா, இங்கே ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கரஸ்பாண்டிங்காக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளர் காலத்தை நம்ம வந்து வெர்டிக்கலாக எழுத போகிறோம். ஸோ முதல்ல இந்த இடத்துல வந்து ஹைட், இந்த ஹைட்டோட வேல்யூ இது அசனிங் ஆர்டரில் எழுதுறோம். ஸோ இதில் இருக்கிறதே சின்னது பார்த்தீங்கன்னா 150. ஸோ 150 முதல்ல போட்டாச்சு. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8. அடுத்தது 152. ஸோ 152 அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 4. அடுத்தது 154, 55, 56. ஸோ 154, 155, 156. ஸோ 154 பார்த்தீங்கன்னா 3, 155 வந்து 7, 156 அப்படின்றது 3. அதுக்கப்புறம் 160, 161. ஸோ 12 அண்ட் 4 இருக்கு. 160, 12, 161, 4. ஸோ இதை ஒரு டேப்லெட் காலமாக போட்டுட்டு நம்ம ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும். ஸோ நம்ம தேர்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல சிஎஃப் அப்படின்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதியாச்சு 8. இப்போ அடுத்தது இந்த 4 இதோட ஆட் பண்ணால் 12 வரும், அதான் நெக்ஸ்ட் எழுதணும். அடுத்தது 3 ஆட் பண்ணால் 15, 7 ஆட் பண்ணால் 22, 3 ஆட் பண்ணால் 25, 12 ஆட் பண்ணால் 37, 4 ஆட் பண்ணால் 41. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் இந்த டோட்டல் வேல்யூ என் அப்படின்றது 41, அது வந்து லாஸ்ட் வேல்யூ மேட்ச் ஆகும். இப்போ இந்த 41 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், அதனால நம்மளோட மீடியன் ஃபார்முலா, ஸோ மீடியன் ஈக்குவல் டு ஆடாக இருக்கிறனால என் பிளஸ் 1/2th வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், 41 + 1/2. இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல 41 + 1 வந்து 42/2. ஸோ 42/2th வேல்யூ. இது ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு கிடைக்கிறது 21. அப்போ 21st வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 21st என்னன்றத பார்த்தீங்கன்னா இங்கே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே 8, 12, 15, 21 இங்கே இருக்குது. ஸோ இந்த 15 தாண்டி இந்த 22 இருக்குல்ல, அந்த 21ன்றது இந்த இடத்துல வரும். அப்போ நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா 21 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த இதில் தான் இருக்குது. அப்போ அது கரஸ்பாண்டிங் ஹைட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா equal to 155. இதுதான் வந்து நமக்கு தேவையான மீடியன். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 155 சென்டிமீட்டர். ஸோ என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஆன்சரில் கொடுக்குறோம். ஸோ 155 சென்டிமீட்டர்.